படிக்க வேணான்னு ஒரு எண்ணம் வருது. ஆமா, அது நான் தான் நினைச்சுக்கிட்டு படிக்காம வந்து ஹோஸ்டல்ல நான் போயிடுறேன். ஆமா, அப்ப அந்த எண்ணமே நானு இல்லைன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தாலே சரியாயிருமாயா? ஆமா, நான் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கேயா அந்த எண்ணம், படிக்க வேணாம் படிக்க வேணாம் படிக்க. அதான் அது அது வரக்கூடாது அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கும்போது தான் அதுவே அதுக்கு உயிர் கொடுத்து திருப்பி திருப்பி சுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. வந்தா வந்துட்டு போகுது, 24 மணி நேரம் கூட இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு ஃப்ரீடம் கொடுக்கும்போது தான், எப்படி அந்த தண்ணி எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, நீங்க ஃப்ரீடம் கொடுக்க கொடுக்க தான் அது தன்னால ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். நம்மளாக போட்டு இப்படி தான் வேறு செய்யணும், பிரவாகத்தை இன்றைக்கி புரிஞ்சிக்கிட்டேன் இன்னிலேருந்து நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு நம்ம முடிவு எடுத்தாலும் அது நம்ம பேச்சு கேட்க போகிறது இல்லையா, நம்ம கட்டுப்பாட்டில் தான் இல்லையா இல்லையே சொல்லிட்டோமே. ஸோ அது படிக்க வேணாம்னு சொல்லுவோம், என்னென்னவோ எண்ணம் வரும், சினிமாவுக்கு போகலான்னு சொல்லுவோம், என்ன தானே வந்துட்டுருக்கோம், அதுதான் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லையா, அதோட உட்காந்து நம்ம போராடிக்கிட்டு இருக்க தேவையே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம இது கவனத்தில் இதில் செலுத்தணும். படிக்கிறது மட்டும் தான் ஆ படிக்கலாம், இல்லை வேறு என்ன பண்ணோம் அதை பற்றி எப்படி படிக்கிறதுக்கு வேறு ஐடியாஸ், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு குரூப் ஸ்டடி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியுமா, இல்லை யூடியூப் படிக்கிறத விட கொஞ்ச நேரம் வந்து நான் யூடியூப்பில் லெக்சராக கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நம்மளே ஐடியாஸ் வரும். நம்ம இதை டீல் பண்ணாமல் அதை டீல் பண்ணுன்றது தான் அங்கே முக்கியம். ஸோ இது இந்த ப்ரெஷர் குறைய 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 நம்மளுக்கு வெளியில் கூட இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும்.